இதேபோக இவர்களுடைய வாதத்தில் இவர்களே மூடர்கள் என்பதை மறுபடியும் ஒரு உதாரணம் இந்த ஹதீஸ் இவ்வளவு காலம் இவர்கள் இப்படிதான் விளங்கி இருந்தால் நீங்கள் அதை கடைபிடித்தீர்களா? எங்க ஊர்ல நடந்த விஷயத்த சொல்றேன். எங்க ஊர்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திலே கோடைக்கால பயிற்சி முகாம் என்று நடத்துவார்கள். அந்த கோடைக்கால பயிற்சி முகாம் ஒரு மண்டபத்தை பிடிச்சி 10 நாட்கள் தங்கும் வசதியோடு 10 நாள் அங்கேயே பிள்ளைகளை தங்க வைத்து அங்கே ஐநேர தொழுகைகள், அந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு ஜும்மா தொழுகை, ஐநேர தொழுகை, மற்ற இபாதத்துகள், சுன்னத்தான தொழுகை எல்லாமே அந்த மண்டபத்தில் 10 நாள் அங்கேயே ஸ்டே பண்ணி நடத்திட்டு இருப்பாங்க. இது உங்கவுங்க ஊர்களையும் நீங்கள் இப்படி பார்த்துருக்கலாம். திருமண மண்டபத்தை வாடகைக்கு பிடிச்சி 10 நாள் அங்கே வந்து எல்லா அமல்களும் அந்த மண்டபத்துக்குள்ளே நடக்கும். இப்படி அவர்கள் செய்கிற போது அந்த திருமண மண்டபம் இருக்குதுல்ல, அந்த திருமண மண்டபத்தில் ஐநேர தொழுகையை தொழுவுறீங்க, அந்த திருமண மண்டபத்தில் கோடைக்கால பயிற்சி முகாம் நடத்துறீங்க, அங்கே ஜும்மா நடத்துறீங்க. இப்படி நீங்கள் செய்யக்கூடிய இந்த இடம், இந்த திருமண மண்டபம் மே மாதம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இந்த மே மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில், மார்ச் மாதத்தில் இதே திருமண மண்டபத்தில் ஒரு இந்து சகோதரர் திருமணம் செய்கிறார். அங்கே பூஜைகள், மாற்று மத கடவுள்களை வைத்து கதலி சமர்ப்பயாமி, கிருபோணம் சமர்ப்பயாமி, மாங்கல்யம் தந்துனானேனா, நம ஜீவன ஹேதுனா அப்படின்னு அங்கே என்ன பண்ணுறது, மந்திரங்கள் ஓதி மாற்று மத கடவுள்கள் வழிபாடு நடத்தி அக்னி நெருப்பை வணங்கி அக்னியை சாட்சியாக்கி இப்படி அங்கே திருமணம் நடக்கிறது மார்ச் மாதத்தில். நீங்கள் மே மாதம் வந்து அங்கே 5 நேரம் தொழுவுரிய ராஜா ஒரே மண்டபத்தில். அதே மண்டபத்தில் தான் டிசம்பர் மாதம் என்ன நடக்குதுன்னா ஒரு கிறிஸ்தவ ஜெப கூட்டம் நடக்குது. அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு அழைக்கிறார் என்று அதே மண்டபத்தில் டிசம்பர்ல ஜெப கூட்டம், மார்ச்ல ஒரு இந்து சகோதரருடைய கல்யாணம், அங்கே இந்து மத கடவுள் வழிபாடு, மே மாசம் அதே மண்டபத்தில் உங்க தௌஹீது கோடைக்கால பயிற்சி முகாம். கேவலமா இல்ல? இதை இந்த சட்டத்தை வச்சு எடுத்தீங்கன்னா இங்க போய் தொழலாமாடா? இதை போய் நீங்க செய்யலாமா? வெக்கம் கட்டவர்களா? இதை செய்து கொண்டு இந்த அப்ப இந்த ஹதீஸுக்கு நீங்க இந்த அர்த்தத்தை கொடுத்தீர்கள் என்றால் இதுதான் இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்றால் கோடைக்கால பயிற்சி மண்டபம் முடிச்சு நடத்தாத. ரமலான் இரவு தொழுகைகளை எத்தனையோ ஒரு மண்டபத்தை பொது இடத்தை பிடிச்சி இரவு நேரத்தில் பள்ளி பத்தாவிட்டால் வாடகைக்கு பிடித்து ஒரு மண்டபத்தில் இரவு தொழுகை மட்டும் நடத்துறீங்களே, அப்படி நடத்தக்கூடாது. அந்த மண்டபத்தில் எல்லாம் நடக்குதுப்பா, பெருநாள் திடல் தொழுகை மாட்டினீங்களா? பெருநாள் திடல் தொழுகையில் அங்கே போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் திடலை பிடிப்பா, எங்களுக்கு இந்த ஸ்கூலு அந்த விடுமுறை நாளில் நாங்கள் தொழுதுக்குறோம்னு சொல்லி எத்தனை கிறிஸ்தவ சென்ட் ஜோசப் ஸ்கூலு, சென்ட் மேரிஸ் ஸ்கூலு, இப்படி பிரிட்டோ டி பிரிட்டோ ஸ்கூலு, இப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய பள்ளிக்கூட மைதானங்களை எடுக்கிறீர்கள். மாற்று மத சகோதரர் வச்சுக்கிற பள்ளிக்கூட பொது பள்ளிக்கூடத்திலிருந்து அந்த மைதானத்தை ஒரு நாள் கேட்டு வாங்கி அனுமதி பெற்று அங்கே தொழுகிறீர்கள். பொது இடம் என்று அரசாங்கம் வச்சிருக்கும்ல, பொது மைதானம், பொது விளையாட்டு திடல், இது மாதிரி அரசாங்கம் வச்சிருக்கிற விளையாட்டு திடல்களே ஒரு நாள் புக்கிங் பண்ணி அங்கே போய் நீங்கள் தொழுகுறீங்க. மாநாடு நடத்தும் போது மாநாட்டிலே லட்சோப லட்சம் மக்கள்கள், சிறுக்கு ஒழிப்பு மாநாடு, அந்த மாநாடு, இந்த மாநாடு, ஏதாவது ஒரு இடத்த பிடிக்கிறீங்க, அங்கே போய் அப்படி தொழுகுறீங்க. அங்கே தொழுகை வைத்து வரும்போது அங்கே தொழுது கொள்கிறீர்கள். இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களே, அந்த பொது மைதானங்கள், அந்த பள்ளிக்கூட மைதானங்கள் எல்லாம் வாரம் வாரம் திங்கட்கிழமை கொடியேற்றி ஸ்கூல் பில்டிங்ல எல்லா ஸ்கூல் மைதானத்தில் கொடியை வணங்குகிறான். ஜாகலியத் இல்லையா? கொடியை பார்த்து சல்யூட் அடிக்கிறான், கொடிக்கு, தேசிய கொடியை பார்த்து சல்யூட் அடிக்கிறான்ப்பா. கொடியை வணங்குவது ஜாகலியத் இல்லையா? ஜாகலியத்து நடக்கிற இடத்துல போய் தொழுகிறீங்களே, வெக்கங்கட்ட அயோக்கியர்களா? இப்படி தொழலாமா நீங்கள் இந்த ஹதீஸை இப்படி எடுத்தால்? அதே மாதிரி உங்களுடைய மைதானங்களிலே ஒரு பொது அரசு மைதானத்தில் அப்படி போய் பார்த்தால் நீங்க இந்த அக்டோபர்ல நீங்கள் பெருநாள் தொழுகை தொழுகிறீங்க, அடுத்தவன் நவம்பர்ல தீபாவளி கொண்டாட்டத்தை அங்கே நடத்துகிறான், அடுத்து ஒரு ஆடி மாசத்துல என்ன பண்றான், அங்கேயே மாரியம்மன் கோவிலுக்கான காப்பு கட்டு விழா அதே மைதானத்தில் நடக்கிறது, கரகாட்டம் ஒயிலாட்டம் நடக்கிறது, சமத்துவ பொங்கல் என்று தை மாசத்துல சமத்துவ பொங்கல், பொங்கல் கிண்டி சூரிய பகவானுக்கு வழிபாடு நடத்தி பொங்கல் வைத்து படையல் வைக்கிறார்கள். சில பேர் முனுசாமிக்கு ஆடு வெட்டுகிறார்கள், கருப்பசாமிக்கு ஆடு வெட்டுகிறார்கள். இப்படி மாற்று மதத்தவர்கள் பொது மைதானங்களிலே எல்லா வழிபாடுகள், ஜாகலியத்து கால பழக்கங்கள், அறியாமை கால திருவிழாக்கள், உரி அடிக்கிறது, பானை அடிக்கிறது, பானை உடைக்கும் போட்டி, கபாடி போட்டி, முத்துமாரியம்மன் கோயில் அங்காளம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் கபாடி போட்டி அதே மைதானத்தில் நடக்கிறது,
அந்த அங்காளம்மன் திருவிழாவுக்கு காப்பு கட்டும், இது மாதிரி அந்த நீர அந்த பால் குடம் எடுக்கும் விழா, இது மாதிரி அங்காளம்மன் கோவிலுக்கு காப்பு கட்டி பால் குடம் எடுக்கும் விழா அந்த மைதானத்தில் நடக்கிறது. அந்த மைதானத்தில் அப்படி அவர்கள் நடத்தி முடித்த பிறகு அடுத்து ஒரு 2 மாசம் கழித்து நீங்கள் போய் பெருநாள் தொழுகை தொழுவுறீங்கன்னா இதை எப்படி கூடும்? ஃபத்வா கொடுங்க ஓய், என்னத்தையாவது ஒன்று கண்டதையும் உளறி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூறுகட்டவர்கள் போல வாதம் வைக்கக்கூடாது. இத்தனை காலம் நீங்கள் இந்த ஹதீஸுக்கு இப்படி விளக்கம் சொல்லலை, இன்னைக்கு வகையாக மாட்டிக்கிட்ட உடனே வேற வழியே இல்லாமல் கண்டதையும் நீங்கள் உளறி கொண்டிருக்கிற காட்சியை தான் பார்க்க முடிகிறது. ஆகவே அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த புவானா ஹதீஸ் இதிலே ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்விகள் இடத்தை கொண்டு கேட்கப்பட்டது அல்ல. ஏனென்றால் இடத்தை வைத்து ஒரு செயல் சிறுக்கா இல்லை என்று தீர்மானித்தால் காபாவிலே வந்து அபூஜகளும் அறுத்து பலியிடுவான். அவன் காபாவில் ஹஜ் செய்து இஹ்ராம் கட்டி அபூஜகள் தான் அறுத்து பலியிட்டான், அதனால் அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் அறுத்து பலியிட்டது லாத்து உஸாவுக்காக, அது தடுக்கப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே சஃபா மர்வா என்கிறது அல்லாஹ்வினுடைய புனித இடம்தான். அதே புனித இடத்துல மனாதிற்காக இஹ்ராம் கட்டி வேறு தெய்வத்தை வழிபடுவதற்காக இஹ்ராம் கட்டி அறியாமை காலத்திலே அந்த மனாத் என்கிற சிறு தெய்வத்திற்காக அந்த சிலைக்காக அந்த இஹ்ராம் கட்டி சஃபா மர்வாவை வலம் வந்தால் நரக படுகுழி. அதே சஃபா மர்வா சேம் பிளேஸ் ஒரே இடம், அந்த இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக இஹ்ராம் கட்டி அல்லாஹ்வுக்காக பயபக்தியோடு வலம் வந்தால் சொர்க்கம் நன்மை. அப்ப இங்க எது தீர்மானிக்கிறது? இடம் தீர்மானிக்கவில்லை. அந்த எந்த இடத்துல ஒரு அமலை செய்தாலும் அந்த செயல் யாருக்காக செய்யப்படுதுங்கிறது தான் நல்லா பார்க்கிறான். காபாவில் தான் போய் நாங்கள் அறுத்தோம், குர்பானி கொடுத்தோம், மனாத்துக்கு கொடுத்தோம்னா நரகப்படுகொலி. தௌஹீது பள்ளியில் வந்து தான் அறுத்தோம், ஆனால் நாகூராண்ட போல நீயத்து வச்சுக்கிட்டு தௌஹீது பள்ளியில் போட்டு அறுத்தால் நரகப்படுகொலி. இஹ்ராம் கட்டி சஃபா மர்வா கடையில் சஹி செய்கிறோம், ஆனால் மனாதிற்காகத்தான் செஞ்சோம், அல்லாவுக்கு செய்யலை என்றால் நரகப்படுகொலி. புவானாவுக்கு தான் போய் அறுக்கிறேன், புவானாவுக்கு போய் அந்த தெய்வத்துக்கு அறுத்து விட்டால் நரகப்படுகொலி. அப்ப ரசூலுல்லாஹ் அதை தெளிவுபடுத்துறாங்க, அங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதா, எதுக்குப்பாங்க போறீங்க? ஏனென்றால் அன்றைக்கு புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முதல் தலைமுறை இஸ்லாமியர்களில் பெரும்பாலான சகாபாக்கள் இஸ்லாமிய உறுதி கொண்டவர்களாக இருந்தாலும் வெகு சில மக்கள், ஒரு சில மக்கள் இப்படி புரிதல் குறைவாக இந்த மரத்தை பார்த்தவுடன் ஆசைப்படுவார்கள், இது மாதிரி எங்களுக்கு ஒரு மரம் வேண்டும், நாங்களும் இந்த முஸ்ரிக்குகள் வணங்குவது போல எங்களுக்கு ஒரு மரத்தை வணங்குவதற்கு கொடுங்கள், நாங்கள் அதில் வழிபாடு செய்கிறோம் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் திருத்த கரெக்ட் பண்றாங்க, அப்படி கிடையாது, இஸ்லாத்தை கரெக்ட் பண்ணிட்டே வர்றாங்க. காபத்துல்லாவே அந்த ஓவல் சேப்பிலான இப்ராஹிம் நபி கட்டினாங்க, அதை இடிச்சு விட்டு ரசூலுல்லாஹ் நினைச்ச மாதிரி இப்ராஹிம் நபி வடிவமைத்த மாதிரி கட்ட முடியலையப்பா. அப்ப கூட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இந்த காபத்துல்லாஹ் இப்ராஹிம் நபி கட்டினது இப்படி இப்படி சதுர வடிவத்தில் 3 பக்கம் வந்து ஒரு பக்கம் இப்படி வளைவாக வந்திருக்கும், ஹிஜ்ருன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி தான் இருந்துச்சு. இவர்கள் இப்படி கட்டிட்டாங்க, ஆனால் நான் இப்படி இடிச்சிட்டு கட்டுறதுக்கு தான் எனக்கு ஆசை, இப்ராஹிம் நபி கட்டின மாதிரியே காபாவை கட்டணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் உன்னுடைய இந்த குறைசிகள் இந்த கூட்டத்தார்கள் இப்போ தான் புதுசாக இஸ்லாத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க, இப்படி இப்போ எடுத்த உடனே அவங்க பெரிதும் புனிதமாக நினைக்கக்கூடிய இந்த காபாவில் போய் இப்போ கை வச்சோம்னா அவர்கள் ஒரு நிரடல் அடைஞ்சிருவாங்க, அவங்களுக்கு அதை எடுத்து உடனே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அக்செப்ட் பண்ணிக்கிற முடியாது, அதனால பின்னாடி அதை செஞ்சுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் லூஸ் விடுறாங்கல்ல. இப்போ இதெல்லாம் அன்றைக்கு புதிதாக இஸ்லாத்து வந்த மக்கள் சில பேர் அப்படி கொஞ்சம் பக்குவம் இல்லாமல் இருந்தார்கள், அவர்கள் குறை சொல்லவில்லை, நாமளும் அப்படி தான் இருந்திருப்போம். ஒரு புறையோடி போயிருந்து ஒரு சிலை வணக்கம் 360 சிலையை வச்சு வணங்கி கொண்டு எந்த அளவுக்கு ஹதீஸ்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மண் கட்டியை ஒரு கல்லை தூக்கிட்டு போறது வணங்குற இதை வணங்கலாம்னு எடுத்துட்டு போவாரு, இதை விட பளபளப்பா ஒரு கல்லை பார்த்தார்னா இதை தூக்கி போட்டு அதை வணங்கலாம்னு தூக்கிட்டு போயிடுவாரு. வணங்குறதுக்கு கல் கிடைக்கலைன்னா ஒரு ஆட்டுடைய பால்களை கறந்து இந்த மண்ணில் சகதியில போட்டு கொசப்பி அப்படி வந்து இந்த சேருந்த கதியுமா அந்த மண்ணு அப்படி சகதியை பிடிச்சி வச்சு அதை வணங்குவாங்க. இந்த அளவுக்கு அறியாமையில் இருந்த மக்கள், ஜாகலியத்தில் இருந்த மக்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள், இவர்கள் பக்குவப்படுவதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, அதில் சில சில விஷயங்கள் அப்படி ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் வர்ற போது ரசூல்லா உடனே அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு ரசூல் கைட் பண்ணிட்டே வந்தாங்க என்பதுதான் இதில் இருந்து நம்ம புரிந்து கொள்ளணுமே தவிர, நீங்கள் சொல்வது போல புவானா ஹதீஸுக்கு அர்த்தம் எடுத்தால் நீங்கள் மண்டபத்தில் தொழுகிறது, கோடைக்கால பயிற்சி முகாம், அது மாதிரி ஸ்கூல் பில்டிங்கு, பொது மைதானங்கள், அரசு மைதானங்கள் எல்லாம் பிடிச்சி பெருநாள் தொழுகை நடத்துறதெல்லாம் அங்கே அறியாமை கால வழக்கம் இருக்கான்னு பாருங்க ராஜா, அங்கே அறியாமை கால சிலை இருக்கான்னு பாருங்க ராஜா,
அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த உலகத்துல தொழ முடியாது ராஜா, நீங்க பெருநா தொழுகை நடத்த முடியாது ராஜா. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கூறுகட்டவர்கள் போல இவர்கள் உளறி கொண்டிருப்பார்கள் என்பதை அடிப்படையாக எல்லாத்தையும் ஆணித்தரமாக போட்டு நாறு நாராக உரிச்சு தொங்க விட்டாச்சு. இதுக்கு மேல இந்த டிஎன்டிஜே குழப்பவாதிகள் இடத்துல எந்த பதிலும் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم